ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவனி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, வெஜ் பிரெட் ரோல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்குறேன். லைட்டாக கலந்துக்கலாம். இப்போது 2 கிரீன் சில்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 சிவப்பு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்தாலே சீக்கிரமாக வெந்துடும். இப்போது கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாம் வெங்காயத்தோடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி இலை என்கிட்ட வந்து கொஞ்சம் வாடிடுச்சு, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க சேர்த்துக்கோங்க, கூட கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு அவிச்சு வந்து நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை குட்டி குட்டியாக அந்த நம்ம கையில் வச்சுருக்க ஸ்பூன் வச்சே குட்டி குட்டியாக நல்லா மசித்து எடுத்துக்கிறலாம். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குத்தி குத்தி விட்டு இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போ நான் வந்து பிரெட் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்வீட் பிரெட்டில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த பிரெட்லனாலும் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ஸ்வீட் பிரெட்டில் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்லாம் இல்லை, ஸ்வீட் பிரெட்டில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்வீட் பிரெட்டில் தான் நான் பண்ணுறேன். இப்போ பிரெட்டோட நல்ல எட்ஜஸ்லாம் 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸ் அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்று சுற்றுனாலே போதும், நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறலாம். கட்டிகள் இல்லாமல் ஆரம்பத்திலே நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, இது போதுமானது. பிரெட் க்ரம்ஸும் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் துண்டுகள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டை நான் எடுத்துருக்கிறேன். எடுத்த பிரெட் துண்டுகளை லைட்டாக வந்து தண்ணியில் டிப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நினச்சோம் அப்படின்னா பிரெட் வந்து பிஞ்சிரும். அதனால் நம்ம கையை வச்சு லைட்டாக இப்படி அமைக்கிக்கோங்க, தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ 2 துண்டுகளை நான் நினச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது 2 பக்கமாக வச்சாச்சு. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க சென்டரில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சா போதும், ஏன்னா நம்மளுக்கு ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். இப்போ லைட்டாக அப்படியே திருப்புங்க. இது பிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், அது பிஞ்சாலும் நம்ம வந்து பிரெட் வந்து நல்லா நனைஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வந்து எல்லா பக்கமும் கவர் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் மடிச்சுட்டு இப்போ முனியில் வந்து லைட்டாக மடித்து எடுத்துக்கலாம். கீழே அதே மாதிரி மடிச்சிருக்கிறேன். அவ்வளோதான், நல்லா உருட்டியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த மைதா மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுக்கணும். லைட்டாக போட்டோங்க பேருக்கு, ரொம்ப நேரம் அதில் போட்டக்கூடாது, பிஞ்சு துண்டு துண்டாக வந்துடும். தண்ணியில் முக்காமலும் நீங்கள் இதில் பண்ணலாம், ஏன்னா தண்ணியில் முக்கலன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரெட் துண்டுகளை வந்து ஃபஸ்ட்டே மைதா மாவை இன்னும் கொஞ்சம் கரைச்சிட்டு நீங்கள் தண்ணியில் முக்கிறதுக்கு பதில் மைதா மாவில் முக்கிக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸை நல்லா உள்ளே போட்டு நல்லா உருட்டி எடுத்துட்டு எல்லா பக்கமும் படுத மாதிரி எடுத்துகிட்டு அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் செஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நான் வந்து ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் துண்டுகளை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது போடுங்க, அப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு நம்ம எண்ணெயை வந்து எடுத்து இது மேலே ஊற்றலாம். பிரெட் க்ரம்ஸ் உதிராது, இது இப்படி ஊற்றும்போது நல்லா பிரெட் க்ரம்ஸ் உதிராமல் சூப்பராக வந்து வெந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக திருப்புங்க, ஏன்னா கொஞ்சம் பிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக பரட்டிட்டு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நல்லா இது ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் பின்னாடி வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த சைடு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். ரெண்டும் நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும், மீடியமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இதுவும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான், சூடான சுவையான பிரெட் ரோல் வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சாஸ் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.